not spoken loudly is not in India. ஆகையினாலே தான் இன்றைக்கு உள்ள சூழலில் தமிழகத்தினுடைய இந்த சத்தம் ஒலி என்பது கேட்கவில்லை. அதை கேட்க செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நாம் அதை ஆமோதித்துக் கொண்டிருக்கிறோம். And this is why it is so important that all different states in this country, all different languages in this country, all different cultures, ideas in this country are represented. ஆகையினாலே தான் நாம் மிகவும் முக்கியமாக நாம் கருதுவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் பேசக்கூடிய மொழி, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், உடை, உணவு, அத்தனையும் மிக முக்கியமாக கருதுகிறோம் இந்த வேறுபாடுகளை உள்வாங்கி. And the DMK and the Congress and our other partners today are fighting Mr. Narendra Modi for this reason. ஆகையினாலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி மற்றும் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் அத்தனையும் இணைந்து நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. Mr. Narendra Modi thinks that he can impose one idea on this country. நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார், அவருடைய ஒரே ஒரு சிந்தனை மட்டும் அத்தனை பேரும் கேட்க வேண்டும் நினைக்கிறார், அதுதான் முக்கியமானது என்று நினைக்கிறார். He does not realize that this country is millions of different ideas, millions of different expressions, different languages, different histories. அவருக்கு ஒன்று தெரியவில்லை, அதை ஆமோதிக்கவும் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் சிந்தனை இருக்கிறது, சீரிய கருத்து இருக்கிறது, இவைகளெல்லாம் இந்த நாட்டை வழிநடத்துகிறது என்பதை அவர் ஆமோதிக்கவும் இல்லை, அதை ஒற்றுக்கொள்ள மறுக்கிறார். He thinks that just because he can control the AIDMK government, he can control the people of Tamil Nadu. ஆகையினாலே தான் இன்றைக்கு ஒரு ஆட்சியை அவர் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எங்கிருந்தோ அவர் பலமாக அவர் அதை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார். What he does not realize is no one but the Tamil people can control Tamil Nadu. இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை தமிழகத்தினுடைய மக்கள் செய்து முடிப்பார்கள். No one can control the Tamil language. No one can define the history of Tamil Nadu. No one can define the expression of the Tamil people except the Tamil people. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் தமிழ் மொழியையும் யாரும் எங்கிருந்தோ கட்டுப்படுத்த முடியாது. அது தமிழர்களால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும், தமிழர்களால் மட்டும்தான் அதை வளர்த்தெடுக்க முடியும். And if Mr. Narendra Modi was to read a little bit about the history of the Tamil people, he would understand this in 5 minutes. Narendra Modi avargal tamilagathinudaiya varalathaiyum tamil karacharathinudaiya varalathaiyum tamil panbaattu varalathaiyum kunjam padithu paarpaareyanal ipdi seyalpada mudiyadhu. With disrespect, you cannot make the people of Tamil Nadu do anything. தமிழக மக்களை அவமதிப்பதன் மூலமாக, அவமானப்படுத்துவதன் மூலமாக உங்களால் எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது தமிழகத்திலே. With hatred, you cannot make the people of Tamil Nadu do anything. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல் ஒரு வெறுப்பரசலை ஊற்றுவதன் மூலமாக, வெறுப்பரசலை திணிப்பதன் மூலமாக உங்களால் ஆட்சி செலுத்த முடியாது தமிழகத்திலே. But with love and respect, you can make the Tamil people do anything. தமிழகத்தினுடைய மக்களுடைய அன்பு செலுத்தித்தான் மாற்ற முடியுமே அன்றி வெறுப்பரசியலை வைத்துக் கொண்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. And this is your history, this is your culture, and I understand this. இதைத்தான் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். தமிழருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இது எவ்வளவு வித்தியாசமானது, சிறந்தது என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். Now over the last 5 years, Mr. Narendra Modi has run a government for 15 people. இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 15 பேர் கையில் வைத்துக்கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார். You know the names: Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi. இவர் யாரையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அம்பானி, நிரவ் சௌத்ரி, அதானி இவர்களை போன்றவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். These are all Mr. Narendra Modi's friends.
They are, why don't you come here? No problem. Yeah. No, look, you take one of these. Yeah. No problem. Thank you. Okay. So Mr. Narendra Modi has run the government for 15 people. Narendra Modi avargal oru 14 perai vaithu kondu dhaan aatchi selithi kondirukkar. And all the money that should have gone to the poor people of this country, that should have gone to the farmers of Tamil Nadu, should have gone to the youngsters of Tamil Nadu, has gone to these 15 people. இந்த யாரர்க்கெல்லாம் செல்ல வேண்டுமோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒட்டுமொத்த பணம் தான் இந்த 14 பேருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இது யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு செல்ல வேண்டும், உழைக்கக்கூடியவர்களுக்கு செல்ல வேண்டும், தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு சென்றிருக்க வேண்டும், அது சென்று சேரவில்லை. He has forgiven 350,000 crores for these 15 people. 15 the 15 கோடி ரூபாய் என்பது 15000 கோடி ரூபாய் என்பது இந்த 15 பேருக்குள் அடக்கமாய் இருக்கிறது. But when Tamil farmers go and protest in Delhi, Mr. Narendra Modi does not have one word to say. தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பொழுது இந்த நரேந்திர மோடி அவர்களை சென்று பார்க்க கூட கிடையாது. When Tamil youngsters cannot find a job, Mr. Narendra Modi has nothing to say. தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த நரேந்திர மோடி இருக்கின்ற வரையிலே எங்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. So the Congress party has decided that we are going to do some justice. ஆகையினாலே தான் காங்கிரஸ் பார்ட்டி என்ன எண்ணுகிறது என்று சொன்னால் இதற்கு ஒரு நியாயம் கொடுத்தாக வேண்டும், நியாயத்தை மக்களுக்கு வழங்கியாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது, எத்தனிக்கிறது. மிஸ்டர் நரேந்திர மோடி snatched your money in demonetization. நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய பணத்தை டிமானிட்டைசேஷன் என்ற பெயராலே, பணமிழப்பு என்ற பெயராலே எடுத்து சென்றார். He made you stand in line hour after hour. நீங்கள் எல்லாம் நீங்கள் வரிசையிலே, நீண்ட வரிசையிலே மணிக்கணக்காக உங்களுடைய பணத்தை எடுத்துக் கொள்வதற்கு காத்து கிடந்தீர்கள் வெயிலிலும் மழையிலும். கப்பர் சிங் டாக்ஸ் டிஸ்ட்ராய்ட் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு. அவருடைய இந்த ஜிஎஸ்டி என்ற கப்பர் டாக்ஸ் என்பது அது யாரையெல்லாம் அழித்திருக்கிறது என்று சொன்னால் வளமான இந்த செல்வத்திற்கு, அதாவது வணிகத்தை அழித்திருக்கிறது, ஏழை வணிகர்களை அழித்திருக்கிறது, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழித்திருக்கிறது. திருப்பூர், the textile hub of India was destroyed. திருப்பூர் அவ்வளவு பேருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு தொழில் நகரம், அது அழிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே வேலை இழக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், the silk capital of India was destroyed. காஞ்சிபுரம் என்பது இந்த சில்கனுடைய தலைநகரமாக இருக்கிறது, பட்டனுடைய தலைநகரமாக இருக்கிறது, ஆனால் அதுவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. Millions of Tamil youngsters lost their jobs. லட்சக்கணக்கான பெண்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக. கப்பர் சிங் டாக்ஸ் இன்ஷோர்ட், கப்பர் சிங் டாக்ஸ் இன்ஷோர்ட் தட் வீவர்ஸ் ஹவ் டு பே டாக்ஸஸ் டு பை யான், கலர் டைஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலமாக, ஜிஎஸ்டி மூலமாக யாரெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சாதாரண மக்கள் எல்லாம், ஏழை நெய்தல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்களும் போய் அவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். So about 5 months back, I called Congress party's economists to meet me. இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொன்னவர்கள் எல்லாம் இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அது ஏழைகளுக்கு பயனளிக்க வேண்டிய வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். I said, Mr. Narendra Modi promised 15 lakh rupees in every Indian bank account. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒவ்வொருவருடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று ஒரு உத்தரவாதத்தினை தந்தார். He promised the Tamil people that he would put money in their bank account. தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் சொன்னார், நான் 15 லட்சம் ரூபாய் போட போகிறேன் என்று அவர் ஒரு உத்தரவாதத்தை தந்தார். And I told the economist that I understand that this 15 lakh number is a lie. இந்த 15 லட்சம் ரூபாய் என்பது ஒரு பொய் என்பது எனக்கு தெரியும். I told them I want them to go and find out
how much money can the government of India put into every poor person's bank account? ஆகையினாலே தான் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். எத்தனை பேருடைய வங்கி கணக்கிலே இந்த 15 லட்சம் ரூபாய் சேர்ந்தது, அவர்களுடைய கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். I told them I don't want to destroy the Indian economy. நான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும், குட்டிச்சவராக்க வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, அதை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். But I want to understand, if the Indian government chooses to put money into 20% of the poorest people's bank accounts, how much money can they put every year? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு போட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வரும் என்பதை நான் ஆலோசனை செய்து கொண்டிருந்தேன். இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு பதில் ஒரு 20% இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எவ்வளவு அளித்தால் அவர்கள் வறுமை கோட்டில் இருந்து வர முடியும் என்று நான் ஆலோசனை செய்து பார்த்தேன். And I told them, don't give me some big theory, don't give me a book, don't give me long written answers. I just want one number. இதற்கு பெரிய தத்துவமோ மீற கோட்பாடோ இல்லது மிகப்பெரிய கணக்கோ எனக்கு தேவையில்லை. நான் சாதாரணமாக எண்ணி பார்க்கிறேன், எவ்வளவு அவர்களுக்கு தந்தால், எவ்வளவு அவர்களுடைய அக்கவுண்டிலே போட்டால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன். But I want a real number, a true number. And I want that number to be such that the Indian economy is not destroyed because we give this money to our people. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த பணத்தை அந்த ஏழை மொழியில மக்களுக்கு 20% மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த பொருளாதாரத்தை வீணடிக்கவும் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருந்தேன். அதுதான் மிக முக்கியமானது. பொருளாதாரம் வளர வேண்டும், ஏழைகளுக்கும் பணம் போய் சேர வேண்டும். அப்படி எப்படி ஒரு திட்டத்தை உருவாக்க முடியும் என்று யோசித்து பார்த்தேன். I want to carry out a surgical strike on poverty. நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு அதிரடி திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும். எதற்கு எதிராக என்று சொன்னால், வறுமைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் எண்ணினேன். So few days back, they came back to my office and they wrote a number on a piece of paper. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள், ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தார்கள். எவ்வளவு என்று? 72,000 rupees. 72,000 ரூபாய், அவ்வளவுதான். 72,000 ரூபாய். Now what is this number I want to explain? இந்த 72,000 ரூபாய் தான் தர வேண்டும் என்று இருக்கிறேன். The moment the Congress party comes to power in Delhi. எந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் அது அமல்படுத்தப்படும். We will identify the 20% poorest families in this country. நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு வருகின்ற நேரத்திலே இந்த 20% மக்கள் யார் என்று அடையாளம் கண்டு விடுவோம். We will make a list of the 20% poorest people in India. ஒரு பட்டியலை நாங்கள் தயார் செய்து விடுவோம். 20% மக்கள் எங்கே இருக்கிறார்கள், அந்த ஏழை மக்கள் என்பதை நாங்கள் தாராளமாக கண்டுபிடித்து விடுவோம் தெளிவாக. And then after that, every one of these families will be given 72,000 rupees every year. அதற்கு பிறகு அந்த அடையாளம் காணப்பட்ட 20% மக்களுக்கு அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டிலே 72,000 ரூபாயை நாங்கள் தந்து விடுவோம். 72,000 rupees every year, 3,60,000 rupees in 5 years. 72,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு, 5 ஆண்டுக்கு 3,60,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கும். Every single poor family in India is going to get this. இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய 20% கீழே இருக்கக்கூடிய ஏழை குடும்பம் என்பது இதன் மூலமாக பயன்பெறும். Doesn't matter which state you're from, doesn't matter what language you speak, doesn't matter what caste, what religion you are, if you are poor, you are going to get this money in your bank account. நீங்கள்
என்ன மொழி பேசுகிறீர்கள், ஏழைகளாக இருக்கின்ற பொழுது எந்த மதத்தினை சார்ந்தவர்கள், எந்த மொழியினை சார்ந்தவர்கள், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று எங்களுடைய அரசு யாரையும் வேறுபடுத்தி பார்க்காது. அது உண்மையிலே நீங்கள் ஏழைகளாக இருப்பீர்களே ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை குறிக்கொள்கிறேன். The moment the money comes in your bank account, you will start buying things. இந்த பணம் உங்களுடைய அக்கவுண்டுக்கு வந்தவுடனேயே, உங்களுடைய வங்கி கணக்கு வந்தவுடனேயே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் எனக்கு தெரியும், நீங்கள் கடைகளுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். You will start to buy clothes, shoes, cell phones, sarees. நீங்கள் அந்த வங்கி கணக்கு உங்களுடைய பணம் வருகின்ற பொழுது நீங்கள் வீதியிலே சென்று உங்களுக்கு தேவையான உடைகளை வாங்குவீர்கள், காலணியை வாங்குவீர்கள், உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். The economy will start up once again. இதன் மூலமாக ஒரு புதிய பொருளாதாரம் மலரும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Factories will start to work. அது மீண்டும் மீண்டும் செய்கின்ற பொழுது அந்த பொருளாதாரம் என்பது வேகமான வளர்ச்சியை பெறும். And your children will go and get jobs in these factories. இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த வேலை வாய்ப்பு அங்கே உருவாகும், அந்த சந்தை உருவாகின்ற பொழுது. திருப்பூர் will come alive again. திருப்பூர் மீண்டும் உயிர் பெற்று எழும். Kanchipuram will come alive again. Kanchipuram meendum uyir petru elum. And thousands of young Tamil youngsters will get jobs. Aayirakkanakkana aayirakkanakkil irukkakoodiya inda ilaiyargalukku velai vaippu endru kidaikkum, tamilargalukku velai vaippu kidaikkum. There are also 24 lakh government jobs that have not been filled till today. 24,000 பதவிகள் இன்று வரையில் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த பதவிகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். And there are 10 lakh jobs in panchayats that can be filled. 10 லட்சம் பதவிகள் பஞ்சாயத்தில் மட்டும் இருக்கிறது. அந்த 10 லட்சம் பதவிகளும் நிரப்பப்படும் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். We are going to fill all those jobs. நாங்கள் அத்தனை பதவிகளையும் நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். Now I understand that farmers are facing a very difficult time. எனக்கு நன்றாக தெரிகிறது, நான் உணர்கிறேன். இந்த காலகட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் என்பது சொல்லோனா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. Cyclone Gaja destroyed the food base. கஜா புயல் என்பது இந்த தமிழகத்தை அழித்திருக்கிறது. The Kaveri basin. காவிரி பகுதிகளில் அழிபட்டிருக்கிறது. 8 districts were completely destroyed. 8 மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. The AIDMK government insulted our farmers. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு இந்த விவசாயிகளை அவமானப்படுத்தி இருக்கிறது, அவமதித்திருக்கிறது. 40 lakh farmers lost their work. 30 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். 6000 crores of MNREGA money is due to them. 6000 கோடி ரூபாய் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இழந்திருக்கிறது தமிழகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மிஸ்டர் நரேந்திர மோடி took away the bonus that our farmers used to be given. இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் போனஸாக தமிழகத்திற்கு கொடுத்தது, 6000 கோடி ரூபாய் எடுத்தது. And farmers have a feeling of fear and discomfort. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பயத்திலும் ஒரு அச்ச உணர்விலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். We will want to erase this feeling of fear from their hearts. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த அச்சத்தை போக்க வேண்டும். மக்களிடம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை போக்க வேண்டும். அதை நாங்கள் செய்வோம். We want them to feel that the government of India is standing with them. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த மக்களிடம் ஒரு உணர்வை ஏற்படுத்துவோம். என்னவென்று சொன்னால் இது நம்முடைய அரசு, நமக்கு சாதகமான அரசு, நம்முடன் இருக்கக்கூடிய அரசு நம்முடன் இருக்கும் என்கின்ற உணர்வினை நாங்கள் உருவாக்குவோம். So you will remember that a few years ago whenever the national budget was presented, a separate railway budget used to be presented. இதற்கு முன்பு இந்த தனியாக இதற்கென்று ஒரு நிதிநிலை அறிக்கை கிடையாது. ரயில்வேக்கு என்றோ இல்லது விவசாயத்திற்கென்றோ கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. The railway budget was discontinued by the BJP. இந்த ரயில்வேக்கு தனியாக இருந்த ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தனியாக இருந்த பட்ஜெட்டை நிறுத்தி விட்டார்கள். So to show our support to the farmers of this country. அதே போலத்தான் அந்த பல திட்டங்களை இந்த விவசாயிகளுக்கு இருப்பதையும் நிறுத்தி விட்டார்கள். We have decided that when we present the next budget,
we will present a separate farmers budget. நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிதிநிலை அறிக்கையை உங்களுக்கு தயார் செய்து தருகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கென தனியான ஒரு நிதிநிலை அறிக்கையை தருவோம். In the beginning of the year itself, we will tell the farmers of India everything that the government of India is going to do for them. அதற்கு முன்பே ஓராண்டிற்கு முன்னவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த விவசாயிகளுக்கு தெரிவித்து விடுவோம். How much the MSP is going to be raised? எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு பணம் தர இருக்கிறோம்? How much bonus they will get? எவ்வளவு போனஸ் உங்களுக்கு கிடைக்கும்? What prices they are likely to get? எவ்வளவு உங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை கிடைக்கும்? And what are the different initiatives that the government is going to take for farmers of India in that year? என்னவெல்லாம் விவசாயிகளுக்காக நாங்கள் திட்டத்தினை செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்து விடுவோம். நீங்கள் பயிர் செய்வதற்கு விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக. This is a historic step and it will allow our farmers to plan for the future. இது ஒரு வரலாற்று திருப்புமுனையாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். இது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அந்த நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். Now you must have noticed that Narendra Modi gave 35,000 crores to Nirav Modi. நரேந்திர மோடி அவர்கள் 35,000 கோடியை நிரவ் மோடி அவர்களுக்கு தந்து விட்டார்கள். 35,000 crores to Mehul Choksi. 31,000 கோடி நிரவ் சௌத்ரி அவர்களுக்கு தந்து விட்டார்கள். 10,000 crores to Vijay Mallya. 10,000 கோடி ரூபாய் விஜய் மல்லையாவுக்கு தந்து விட்டார்கள். All these people took bank loans, failed to return them and ran away. இவர்கள் எல்லாம் வங்கியில் இருந்து பணம் பெற்றார்கள், பணம் பெற்று ஆதாயம் அடைந்தார்கள், ஆனால் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். Not a single one is in jail. இந்த இவர்களில் யாரும் எவரும் இந்த நாட்டினுடைய ஜெயிலில் கிடையாது. So I had a question. Why is it that when you have thousands of crores and you do not pay a bank loan back, you go to jail? But when you are a poor farmer and if you don't pay the bank loan back, you go to jail. எனக்கு ஒன்று புரியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் எல்லாம் உல்லாசமாக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்களை பற்றி யாரும் அவர்கள் எப்படி வருவார்கள்? அவர்கள் யாரும் ஜெயிலில் கிடையாது, சிறையிலே கிடையாது. ஆனால் இந்த ஏழை விவசாயிகள் பணம் வாங்கினால் மட்டும் தரவில்லை என்று சொன்னால் அவர்களை அச்சத்தில் ஆளாக்குகிறார்களே, இது ஏன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. So we have decided that the moment we come to power in 2019, we are going to change the law for farmers. நாங்கள் எந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கின்றோமோ, அதிகாரத்திற்கு வருகிறோமோ, ஆட்சிக்கு வருகிறோமோ, அந்த நேரத்தில் இந்த சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்து நம்மளுடைய விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சட்டத்தினை நாங்கள் கொண்டு வருவோம். We have taken another historic decision. இன்னொரு வரலாற்று முக்கியமான முடிவினை நாங்கள் எடுத்திருக்கிறோம். After 2019, no farmer is going to be put in jail for not paying back his bank loan. 2019 ஆம் ஆண்டிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு விவசாயியும் இந்த கடன் கட்டவில்லை என்பதற்காக ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கவே இருக்காது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.